அன்பார்ந்த மாணவர்களே, நமது தாஸ்லாம் கேடிதல் ஆன்லைன் கிளாஸ் மூலம் பாடம் பயின்று வருகின்றோம். இதில் நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்தை படித்து வருகின்றோம். தமிழ் பாடத்தில் காவல்காலன் என்ற பாடத்தை படித்தோம். அதில் பயிற்சியைப்பும் நாம் காண இருக்கின்றோம். இந்த பாடத்தில் முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள், முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் சட்டை சரிகை பெருமை பெயரில்லாத காக்கை காவல் உதவி உலவலாமே உடனே உற்று காவல் காலை. இந்த சொற்கள் நம்ம முதல் எழுத்து பாருங்க, ச ச பெ பெ கா கா உ உ உ உ கா கா போன்ற முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் உள்ள எழுத்துக்களை நம்ம எழுதியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சியை இப்ப பார்க்க இருக்கிறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பெயர் இல்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நான்கு ஆப்ஷன் இருக்குது, ஆனா பெயர் பிளஸ் இல்லாத, பெயர் பிளஸ் இல்லாத, பெயரில் பிளஸ் இல்லாத, பெயரே இல்லாத. இந்த நான்கு ஆப்ஷன்ல சரியான சொல்ல எடுத்து வச்சுங்க, அந்த டேஸ்ல போடுங்க. வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லி எதிர் சொல் எழுதணும். அடிக்கோடி எதுக்கு போட்டிருக்கு? மேலே என்ற சொல்லுக்கு அடிக்கோடிட்டு இருக்கு. அதுக்குண்டான எதிர் சொற்களை கொடுக்கப்பட்டிருக்குது. கீழே அருகில் தொலைவில் வளைவில். இந்த நான்கு விடைகளில் சரியான விடையை அந்த டேஸ்ல போடுங்க. சோழ கொல்ல பொம்மை என்பது டேஸ், சோழ கொல்ல பொம்மை என்பது டேஸ். உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் இயற்கையானது மனிதன் செய்ய இயலாதது. இந்த நான்கு ஆப்ஷன்ல சரியான விடை எடுத்து இந்த டேஸ்ல போடுங்க. அடுத்து அசைய பிளஸ் இல்லை, அசைய பிளஸ் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. அசைய இல்லை அசை இல்லை அசையவில்லை அசைய இல்லை அசை இல்லை என்ற நான்கு விடை இருக்குது. அதில் சரியான விடை எடுத்து அந்த டேஸ்ல போடுங்க. அடுத்து நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள். நித்தம் என்பது நாளும் இப்பொழுதும் நேற்றும் எப்பொழுதும். இந்த நான்கு விடைகளில் சரியான விடை எடுத்து டேஸ்ல போடுங்க. அடுத்ததாக வினாக்களுக்கு விடையளிக்க, வினாக்களுக்கு விடையளிக்க. தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யார்? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யார்? காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார்? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார்? அடுத்ததாக காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை என்ற நான்கு கேள்விகளுக்கும் நீங்க பதில குறிப்பிட்டு எழுதி வச்சுக்கீங்க. அடுத்ததாக முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுங்க, முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுங்க. அதுல நம்ம போர்டில் பார்த்தோம், சட்டை சருகை பெருமை பெயர் இல்லாத காக்கை காவல் உதவி உலவலாமே உடனே உற்று காவல் காலை என்ற முதலெழுத்து ஒன்று போல் வரக்கூடிய சொற்களை நீங்க எழுதி கொள்ளுங்க. அடுத்து மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க, மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. சரிகை, சரிகை என்பது கீழே போட்டுக்கு பாருங்க, வேஷ்டி சரிகை வேஷ்டி. கருப்பு கருப்பு கோட்டு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை வெள்ளை சட்டை. சோழ கொல்லை பொம்மை சோழ கொல்லை பொம்மை. கனத்த மழை கனத்த மழை. இந்த ஆன்சரை கீழே உள்ள அந்த டேஸ்ல எடுத்து எழுதி கொள்ளுங்கள்.
கண்ணீர். மாணவ மாணவிகளை நாம் இப்பொழுது சொல்லித்தந்த இந்த பயிற்சிகளை நீங்க என்ன செய்ய குறிப்பிட்டு எழுதி வச்சுக்கிடுங்க. அடுத்த சரியான விடையை எடுத்து எழுதி வந்து நோட்ல அழைக்கும் போது வந்து கையொப்ப வாங்கிடுங்க. நம்முடைய தார்சலாம் ஆன்லைன் கிளாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துங்கள். வாழ்க வளமுடன்.